எல்லா செய்தி ஊடகத்திலையும் மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டலாய் லாமா அவர்களுடைய அந்த செய்கை தான். ஒரு சிறுவன் டலாய் லாமா அவர்கள் கூட உட்காந்துருக்கான், திடீர்னு பார்த்தா அவர் சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ. அது உண்மைதான் கூட, அது வந்து ஃபேக்கான வீடியோ அப்படிலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் இப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு மத குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பப்ளிக்காக இவ்வளோ கேமரா முன்னாடி இருக்கும்போது எப்படி இப்படிலாம் செய்ய தோன்றியது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. சொல்லப்போனால் அந்த சிறுவனை மிகப்பெரிய அளவில் செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுற மாதிரி தான் அவருடைய செய்கை இருந்தது அப்படிங்கிற குரல் ரொம்ப பெரிய அளவில் வந்தது. நிறைய சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ பகிரப்பட்டு இது என்னடா இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேள்விகள் மேலே கேள்விகள். அதற்கு இன்றைக்கி தலாலயமா அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கார், என்ன பதில் அப்படிங்கிறதும். அதே மாதிரி இன்னும் பல செய்திகளும் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலாலயமா அவர்களுடைய அந்த பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு நான் மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். நான் வந்து நார்மலாக எல்லாருக்கூடையும் இருக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தந்தது மாதிரி குழந்தைகள் கூட ஜாலியாக விளையாண்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் தான் இருந்தேனே தவிர வேறு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. ஆனால் இது ரொம்ப பேசு பொருளாக மாறியதால் இதற்கு உங்களுக்கு மனசு சங்கடப்பட்டுச்சுன்னா நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறது தலாலயமா பக்கமிருந்து வந்திருக்கிறது. ஆனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது சரி கிடையாதுரா ராசா அப்படிங்கிறது. எதா இருந்தாலும் இப்படி ஒரு மத குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தெய்வத்தை நம்புங்க, தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புங்க, இல்லை இயற்கை தான் தெய்வம் அப்படிங்கிறத நம்புங்க. பட் நான் தான் தெய்வம், என்னை நம்பினா மட்டும்தான் நீ தெய்வத்தை பார்க்க முடியும், நான் தெய்வத்தினுடைய ஒரு பிறவி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்கால மனிதர்களை யாரும் அதிகமாக நம்ப வேண்டாம். அப்படியே நம்பினாலும் அதில் ஒரு சந்தேக பார்வை அப்படிங்கிறது இருக்கட்டும். இவர் என்ன செய்கிறார், எதுக்கு செய்கிறார், எப்படி செய்கிறார் அப்படிங்கிற அந்த புரிதல், ஏன்னா ஒரு காலத்துக்கு முன்னாடி அந்த புரிதல் நிறைய பேர்கிட்ட கிடையாது. மேஜிக் செய்கிறதா இருக்கட்டும், லிங்கம் எடுப்பதாக இருக்கட்டும், இல்லாட்டி பல விதமான நோய்களை நான் உடனே நிவர்த்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடர்றதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஃபேக்கான அந்த ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்கான சமம் தான். அதனால் கொஞ்சமாக சேஃபாக இருந்துக்கோங்க, உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லீக்டு டாக்குமெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, லீக்டு டாக்குமெண்ட்டில் மே மாதம் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் அவங்களுடைய படையை எப்படி நகர்த்துவாங்க, ரஷ்யா எப்படி அவங்களுடைய படையை நகர்த்துவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருந்ததாகவும், அதன் வழியாக ரஷ்யா மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு டாக்குமெண்ட் ஒரிஜினல் தான், அது எப்படிலாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு தயாராகி வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. அடுத்ததாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய செய்தி. பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்த இம்ரான்கான் அவர்கள் மீது தீவிரவாத சட்டம் எல்லாமே பாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படிங்கிறது, பஞ்சாப் மாகாணத்துக்கு மட்டும் சீக்கிரமாக எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னதும், அங்கே எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னதும் ஒரு செய்தியாக நம்ம தமிழ் விதையிலேயே பார்த்துருந்தோம். ஆனால் அப்படி எலெக்ஷன் நடத்துறதுக்கு இப்போதைக்கு ஃபண்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையான தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் பாகிஸ்தானில் சில இடங்களில் குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்து 4 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தானில் இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. பலுச் மாகாணம் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய தலைவர், அதாவது எங்களுக்கு தனி நாடு வேணும், நாங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை நாங்கள் கைது பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் இந்த பலுச் மாகாணத்துலேருந்து பெருசாக பிரச்சனை எதுவுமே வராதுப்பா, அதை நாங்கள் கொஞ்சம் மக்களை சரிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை பாகிஸ்தான் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது எவ்வளோ நாட்களுக்கு, பலுச் மட்டும் கிடையாது, இன்னும் பல மாகாணங்கள் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு பாகிஸ்தான்ட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுவரையிலும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதும் இங்கே நிதர்சனமான உண்மை. பாகிஸ்தானில் பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு வழியில்லாத மக்களாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகள் அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ரொட்டி துண்டுகள் இல்லாட்டி இந்த கோதுமை மாவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததான் மெடிட்ரேனியன் கடல் தான். இந்த மெடிட்ரேனியன் கடலில் கிட்டத்தட்ட 400 புலம்பெயர்ந்தவர்கள் ஒரு கப்பலில் வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த கப்பலில் பலவிதமான பிரச்சனைகள் வந்திருக்கு. உயிர் சேதம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முதல்கட்ட தகவல் வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது அது கண்டிப்பாக தமிழ் விதையில் பகிரப்படும். யூகே அப்படின்னு சொல்லும்போது, ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே கொடுப்பது யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் தான். ஆனால் அங்கே 4 தினங்கள் டாக்டர்ஸ்னுடைய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்காங்க. 4 தினங்கள் டாக்டர்ஸ்னுடைய ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது யூகேக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகிறது, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது. யூகே இப்படி சொல்லும்போது ஃப்ரான்ஸ் நேற்று சொன்னாங்க, எப்பா நம்ம டாலரை நம்பியிருப்பதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஃப்ரான்ஸினுடைய இந்த பேச்சும் கொஞ்சம் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரான்ஸில் திடீர்னு பார்த்தா ஒரு பனிச்சரிவு ஏற்பட்டு அதில் 10 அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. நேற்று நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையே நடந்த பலவிதமான பிரச்சனைகளில் ஒரு காரில் வந்துட்டு இருந்தவங்க இன்னொரு கார் கூட மோதி 2 சகோதரிகள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அதில் ஒரு அம்மாவும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அடிபட்டிருந்து அப்படின்னு சொல்லி, அந்த அம்மாவும் இன்றைக்கி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ பலி எண்ணிக்கை 3 இருப்பதால் இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க.
எந்தெந்த நாடுகள் அங்கே டூரிஸ்டாக போயிருக்காங்களோ அந்த நாட்டினுடைய தூதரக அதிகாரிகள் எல்லாமே கொஞ்சம் பத்திரமா இருங்கப்பா, பாலஸ்தீன பிரச்சனை கொஞ்சம் சூடு பிடிச்சிட்ருக்கு, அதனால் அங்கே சேஃபாக தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இராணுவ ரகசியம், ஒரு டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட் வெளியானது அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கும் பெரும் சிக்கலையும், அவங்களுடைய ஒட்டுமொத்தமான குடும்பமும் இதன் பின்னால் விசாரிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகின்றன. ஏன்னா ஜூலியன் அசாஞ்சே அவர்கள் இல்லாட்டி எட்வர்ட் ஸ்னோடன் அவர்கள் செய்த லீக்கை விட இந்த லீக் இன்னும் கொஞ்சம், ஏன்னா முக்கியமான தருணத்தில் இந்த லீக் அப்படிங்கிறது நடந்திருக்கு, அதனால பெரிய அளவு விசாரணை என்பது இருக்கலாம். துருக்கி, சிரியா, ஈரான் மற்றும் ரஷ்யா இந்த நான்கு நாடுகளுடைய அதிகாரிகள் சந்தித்து பேசிக்கொள்வார்கள். அதுவும் மே மாதம் அந்த தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்கிறது மேற்குலக நாடுகளுக்கும் உக்ரைனுக்கும் பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுது. ஆல்ரெடி துருக்கி கூட ரஷ்யா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. தானிய ஏற்றுமதியில் பலவிதமான சிக்கல்கள் இருக்குது. எங்களுடைய தானியமும் எங்களுடைய உரமும் வெளிநாடுகளுக்கு செல்கிறதுக்கு பல பிரச்சனைகள் இருப்பதை நீங்கள் தடுக்காவிட்டால் நாங்கள் அந்த தானிய ஏற்றுமதியிலிருந்து வந்துடுவோன்னு சொன்னாங்கல்ல, இப்போ இந்த நான்கு நாடுகள் ஒன்றிணைய போகிறார்கள், அதை வச்சு ஒரு மீட்டிங் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லும்போதே இவங்களுடைய தீர்மானம் என்னவாக இருக்கப்போது, ரஷ்யா உக்ரைன் போரில் அடுத்த ஒரு எஸ்கலேஷன் இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் வருமா என்பதும் எதிர்பார்ப்பாக மாறியிருக்கிறது. ஜோ பைடன் அவர்கள்ட்ட 2024 அமெரிக்க தேர்தலில் நீங்கள் நிற்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு நிற்கிறதுக்கான நிறைய ஆசைகள் இருக்குது, கண்டிப்பாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நிற்பனா இல்லை அப்படிங்கிறது உறுதியாக சொல்லல, எனக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்காரு. நோட் ஸ்ட்ரீம் 1 இருக்கட்டும், நோட் ஸ்ட்ரீம் 2 இருக்கட்டும், திடீர்னு அங்கே வெடி விபத்து ஏற்பட்டு நிறைய கேஸ் அப்படிங்கிறது லீக் ஆச்சு, ரஷ்யா ஜெர்மனிக்கு இது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விசாரணை பல நாடுகள் பலவிதமான கோணங்களில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஐநா சபையினுடைய ஒரு பொதுவான விசாரணை அப்படிங்கிறது வைக்கப்பட வேண்டும். எந்த நாடும் இதற்கு பின்னாடி நான் விசாரிக்கிறேன் நீ விசாரிக்கிறேன் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, எல்லா ப்ரூஃபையும் ஒரே இடத்துல போட்டு அதை விசாரிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாங்க. அதுக்கு பல நாடுகளும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். ரஷ்யா என்ன சொன்னாங்களோ அதே ஒரு நிலைப்பாடுன்னு இன்னைக்கு சீனா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு டோட்டலாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு க்ளோஸ்டு விசாரணை அப்படிங்கிறது இங்கே செய்யப்படக்கூடாது என்பது தான் சீனாவினுடைய கருத்து. சீனா, தைவான், சீனா ஒரு இராணுவ ட்ரில்ல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ இந்த இராணுவ ட்ரில்ல முடிச்சிட்டாங்க, அதுலேயும் அந்த சிமுலேஷன் தைவானை அடிக்கக்கூடிய சிமுலேஷன் வார்ஃபேர் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்த்த உடனே அதுக்கு பல நாடுகள் எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள். இன்றைக்கி அந்த எச்சரிக்கையுடன் சீனாவினுடைய இந்த இராணுவ ட்ரில் முடிந்திருப்பதும் அதே நேரத்தில் சீனா நாங்கள் ரெடி தான்ப்பா, எங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் ஃபைட் ரெடியாக இருக்காங்க, யுத்தத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய நாட்டை பாதுகாக்க இங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் உயிரையும் துச்சமாக மதிப்பார்கள் என்பது சீனாவினுடைய அறைகோளாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்னென்னா, தைவான் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 40-70 போர் விமானங்கள் வந்து போயிருக்கு, ஒரு 4-10 ஷிப் அப்படிங்கிறது எங்களுடைய கடல் எல்லையை தொட்டிருக்கிறது, இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா எங்களுடைய இராணுவமும் பதிலடிக்க தயாராகத்தான் இருக்கிறோம் என்பதை சீனாவுக்கு சொல்லிக்கொள்கிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். எஸ்விபி பேங்க்லாம் ரொம்ப பெரிய அளவில் கொலாப்ஸ் ஆயிருச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல, ஆடிட் தானா, ஆடிட்டில் சரியாக ஒரு பேங்க் எப்படி அந்த கிரைசிஸ் வரும் கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறத விட்டுட்டாங்கப்பா. ஸோ ஆடிட் பண்ணவங்க தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிற மாதிரியான விசாரணை அமெரிக்கா இன்று கொடுத்திருக்கிறார்கள். SU-35 அவுடேட்டடான ரேடார் இருக்கு, F-16 புதிய ரேடார் என்பது SU-35 தோற்கடித்து விடும் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை அமெரிக்காவினுடைய முன்னாள் வான்வெளி படை வீரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் எப்போ வேணாலும் பெரிய அளவில் வறட்சி வரலாம், இல்லை பசி பட்டினி வரலாம், பஞ்சம் வரலாம். அந்த பஞ்சத்தை சமாளிப்பதற்காக உடனடியாக 800 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆப்கானிஸ்தானுக்கு தேவை. அது கிடைக்கலனா இந்த பஞ்சத்தில் பல மனிதர்கள் அவங்களுடைய உயிரை இழப்பார்கள் என்கிற ஒரு அபாய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அஜித் தோவால் அவர்களும் வியட்நாமினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், அதே நேரத்தில் உகாண்டாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் சந்தித்துக் கொண்டார்கள் என்பதும் மிக முக்கியமான இரண்டு மீட்டிங்காக பார்க்கப்படுது. இது இரண்டுமே இந்தியாவுக்கு மிக தேவையான ஒன்றும், அதன் வழியாக வரக்கூடிய அவுட்புட் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப்பட போவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அந்தோனி பிளிங்கன் அவர்கள் வியட்நாம் மற்றும் ஜப்பானுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார். ஆசிய நாடுகளுக்கு இடையே அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய உரசலுக்கு இது ஒரு தீர்வை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கனடாவில் ஒரு பெரும் பிரச்சனை வரப்போகுதான். 2033 கனடாவில் யாரெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதில் 40% மனிதர்கள் ரிட்டையர் ஆகி அவங்களுடைய நாட்டுக்கோ இல்லாட்டி வேற எங்கேயாவது போயிடுவாங்க. ஸோ இந்த 40% மனிதர்களுக்கு பதிலாக அடுத்ததாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரிக்வஸ்ட் கனடா அரசாங்கம் சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சமாக தேடி பாருங்க. வடகொரியா, தென்கொரியா கூட இருக்கக்கூடிய அந்த ஃபோன் லைன்லாம் கட் பண்ணிட்டாங்க. துரோகி, தென்கொரியா ஒரு துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டத்துடன் இந்த ஃபோன் கால் அப்படிங்கிறது இந்த ஃபோன் லைன் அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இரண்டு நாடுகளுக்கு இடையே இந்த மிலிட்டரி ஹாட்லைன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும், நேரடியாக பிரசிடென்ட்ஸ் இல்லாட்டி தலைவர்கள் பேசிக்கொள்வார்கள். ஸோ அதே மாதிரியான ஒரு ஹாட்லைன் தான் இன்னைக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தைவான் ஸ்ட்ரைட்டில் அமைதி திரும்ப வேண்டும், அமைதி எப்பவுமே இருக்கணும், அந்த அமைதிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் ஜப்பானும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க,
நாங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது ஜப்பான் அரசாங்கம். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகளை பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.